தமிழ்நாட்டை சுடுகாட ஆக்காம விடமாட்டார் போலேயே செந்தில் பாலாஜியை சீண்டும் ஆர் பி உதயகுமார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே போடிநாயக்கன் பட்டியில் அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அதிமுகவின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் இந்த விழாவில் பேசிய அவர், குழாயை திறந்தால் குடிநீருக்கு பதில் சாராயம் வரும் அவல நிலை காணப்படுகிறது. மேலும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்த அரசு, சித்திரை திருவிழா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு எந்த விதமான நிவாரணத் தொகையும் அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பேசிய அவர், இந்த நாட்டை சுடுகாடு ஆக்காமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓயவே மாட்டார் போல, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் தான் உள்ளது, எங்க பார்த்தாலும் குடிக்கிறான், பள்ளிக்கூடம் கல்லூரி கோயில் என எங்க பார்த்தாலும் குடிக்கிறார்கள், லைசன்ஸ் எதுவும் கிடையாது. செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா இடத்திலும் திறந்து விட்டாச்சு, குழாயில் தண்ணீர் வர்ற மாதிரி எங்க பார்த்தாலும் சாராயம் தான், இப்போ பட்டன் தொட்டா சாராயம் வர்ற மாதிரி மெஷின் வச்சிருக்காங்க என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.